So another important topic in communication networks in DNS, right? இப்போ DNS னா என்ன? அதுல என்னென்னலாம் டொமைன்ஸ் இருக்கு? அந்த டொமைன்ஸ் எப்படிலாம் பிரிக்கறாங்க? நேம் சர்வர்னா என்ன? What is country domain? What is inverse domain? இது எல்லாத்தையும் பார்த்திருப்போம். இப்போ அந்த オリジナル ஆபரேஷன் சரியா? அந்த ரிசால்வர் எப்படி வர்க் ஆகுது அப்படின்றத இந்த கிளாஸ் நான் பார்க்க போறேன். சரியா? So listen the class very carefully, right? And as I said before, ஒரு இம்பார்ட்டன்ட் components of DNS அப்படினு சொன்னா மூணு காம்போனன்ட் சொல்லிருக்கேன். ஒண்ணு என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா ரிசால்வர். அந்த அந்த ஆபரேஷன் அந்த மேப்பிங்க பண்றது யாரனா அந்த ரிசால்வர் தான் பண்ணும். சரியா? And then வந்து பாத்தீங்கன்னா சர்வர். அந்த சர்வர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். What is root server? Primary serverனா என்ன? Secondary serverனா என்ன அப்படின்றத சொல்லிருக்கேன். அந்த லாஸ்ட் ஒன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ். சரியா? Question ரெக்கார்டா இருக்கலாம் இல்லனா ரிசோர்ஸ் ரெக்கார்டா இருக்கலாம் அப்படினு சொல்லிருப்பேன். சரியா? So now listen, இந்த ரிசால்வர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேப் பண்ணது இல்ல. சரியா? அதாவது உன்னுடைய ஐபி அட்ரஸ் வச்சு நீ மேப் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நேம் வச்சு மேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். நார்மல் ஆபரேஷன் என்ன? இப்ப நான் வந்து ஒரு வெப்சைட் கொடுக்குறேன், www.mylum.com அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அது என்னது? டொமைன் நேம். அந்த டொமைன் நேம்க்கு என்ன ஐபி அட்ரஸ்? இப்ப பாரு, இந்த டொமைன் நேம்க்கு என்ன ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி டிஎன்எஸ் கொடுக்கும். சரியா? இப்படி மேப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த கிளைண்ட் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குது, அந்த ஐபி அட்ரஸ்க்கு என்ன டொமைன் நேம், இப்ப இந்த ஐபி அட்ரஸ் கொடுத்தா அதுக்கு என்ன டொமைன் நேம் அப்படின்னு கொடுக்கும். சரியா? இட் இஸ் மேப்பிங் ஃப்ரம் ஐபி அட்ரஸ் டு த டொமைன் நேம். சரியா? இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசல்யூஷன். சரியா? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரெசல்யூஷன் யூஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐட்ரேட்டிவ் ரெசல்யூஷன், ரிகர்சிவ் ரெசல்யூஷன் அண்ட் கேஷிங் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் பாக்குது. சரியா? என்னென்ன பாக்குது? Iterative resolution, recursive resolution and caching. சரியா? அதை எங்க சொல்லியிருப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா ரிசால்வர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் கேன் ஏபிள் டு மேப் மேப்பிங் நேம்ஸ் டு அட்ரஸ் மேப் பண்ணலாம் அண்ட் அஸ் வெல் அஸ் அட்ரஸ் டு நேம்ஸ் மேப் பண்ணலாம். சரியா? அதுக்கு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுது. அதுல ஃபர்ஸ்ட் எங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிகர்சிவ் ரெசல்யூஷன். வாட் இஸ் ரிகர்சிவ் ரெசல்யூஷன்? இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, ரிகர்சிவ் ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சர்வருக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க சர்வர்கிட்ட கேட்கும். சரியா? அந்த சர்வருக்கும் தெரியலனா அதுக்கு முன்னாடி இருக்க சர்வருக்கு கேட்கும். அண்ட் தென் லாஸ்ட் அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கி பண்ணோம். சரியா? நம்மளுடைய சொன்னதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இசிஇ சர்வர் இருக்கு. இந்த இசிஇ சர்வர் இது மைலம்னு வச்சுக்கோ. அண்ட் தென் இதை வந்து பாத்தீங்கன்னா இடியு சர்வர். சரியா? இடியு சர்வர் மைலம் சர்வர் கனெக்ட் ஆயிருக்குமா? சரியா? இப்ப இந்த இசிஇ சர்வர், நான் இப்ப இசிஇ சர்வர்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா google.com டைப் பண்றேன். What it will do is it will ask this particular server, Mylum server கிட்ட கேக்கும் அவரோட ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லி கேக்குது ரிசால்வர். இப்ப இந்த சர்வர் என்ன பண்ணும்? அதுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா இதை கொடுத்துரும். சரியா? அப்படி தெரியல அப்படின்னா what it will do is it will ask the EDU. சரியா? ஐடி சர்வர் கிட்ட கேக்குது. இடி சர்வர் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு இன்ஃபர்மேஷன் தரனா இட் வில் சென்ட் டு தி ரூட் சர்வர். சரியா? ரூட் சர்வர் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் கான்டாக்ட் தி .com server. ஏன் நம்ம கேட்டது என்னது? google.com. சரியா? அப்ப அந்த .com உடைய ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லி இதுல கேக்குது. அண்ட் தென் வாட் இட் வில் டு இஸ் இட் வில் கான்டாக்ட் தி google சர்வரை கான்டாக்ட் பண்ணி அதோட ஐபி அட்ரஸ் வாங்குது .com சர்வர். சரியா? அண்ட் தென் இப்ப பாரு, இந்த சர்வர் இங்க வரும். அண்ட் சிமிலர்லி .com சர்வர் என்ன பண்ணுது? ரூட் சர்வருக்கு போகுது. ரூட் சர்வர் என்ன பண்ணுது? இடியு சர்வருக்கு வரும். இடியு சர்வர் மைலம் சர்வருக்கு வருது. மைலம் சர்வர் இசி சர்வருக்கு வரும். புரியுதா? இந்த மாதிரிதான் வந்து நீ சிஸ்டத்துல ஒரு பர்டிகுலர் வெப்சைட் டைப் பண்ற அப்படின்னா திஸ் இஸ் ஹவ் யூ கெட் தட் மேப்பிங். சரியா? அந்த ஐபி அட்ரஸ் அந்த அந்த பர்டிகுலர் டொமைன் நேம் எப்போ ஐபி அட்ரஸா மேப் ஆகுது. சரியா? ரைட்டா? அண்ட் தென் திஸ் இஸ் கால்ட் ரிகர்சிவ் ரெசல்யூஷன். இஃப் தி கிளையன்ட் ஆஸ்க் ஃபார் ஐட்ரேட்டிவ் ரெசல்யூஷன், ரிகர்சிவ் ரெசல்யூஷன் வேணாம். ஐட்ரேட்டிவ் ரெசல்யூஷன் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐட்ரேட்டிவ் ரெசல்யூஷன் இஸ் நத்திங் பட் இந்த கிளையன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐட்ரேட்டிவா வேற வேற சர்வர்ஸ் கான்டாக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுது? ஒன் செகண்ட், இது என்ன பண்ற அப்படின்னா மைலம் சர்வர்னு வச்சுக்கோ. சரியா? இதை இசி சர்வர்னு வச்சுக்கோ. சரியா? இந்த இசி சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கான்டாக்ட் தி மைலம் சர்வர். என்ன பண்ணுது? google.com ஐபி அட்ரஸ் கேக்குது. சரி, வாட் இட் வில் டு இஸ் என்கிட்ட இல்ல, எனக்கு தெரியாது, பட் யூ கேன் கான்டாக்ட் இடியு சர்வர். சரியா? பாரு, ஃபர்ஸ்ட் 1 2 3 4 என்னன்னா அடுத்தடுத்து யார் எங்க கான்டாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட் இது கேக்குது. அந்த இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ கேன் கான்டாக்ட் இடியு சர்வர் அப்படின்னு சொல்லுது. சரியா? சோ ஒன்ஸ் அகைன் இடி இப்ப கிளைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா முன்னாடி என்ன நடந்துச்சு? இந்த சர்வரே இடியு கான்டாக்ட் பண்ணும். சரியா? அது வந்து ரிகர்சிவ் ரெசல்யூஷன். சரியா? இங்க என்ன பண்ற? ஐட்ரேட்டிவ் ரெசல்யூஷன். இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் கெட்டிங் தட் இன்ஃபர்மேஷன் ஓகே நான் இடியு சர்வரை கான்டாக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இதுல கான்டாக்ட் இடியு சர்வர். இடியு சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் கிவ் தி இன்ஃபர்மேஷன் ரூட் சர்வரை கான்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லுது. தென் ஒன்ஸ் அகைன் இட் வில் கான்டாக்ட் தி ரூட் சர்வர். ரூட் சர்வர் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா .com சர்வரை கான்டாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. அப்போ இட் வில் ஒன்ஸ் அகைன் கோ டு தி .com சர்வர். .com சர்வர் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா google.com கான்டாக்ட் பண்ணு, google சர்வரை கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லுது. சோ ஒன்ஸ் அகைன் வாட் இட் வில் டு இஸ் இட் வில் கோ டு தி google.com and get the IP address. புரியுதா? This is called as iterative resolution. சரியா? ஒரு ஒரு சர்வரை அதுவே கிளையண்டே வந்து கான்டாக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்குவோம். பட் ஆனா
அது ஃபர்ஸ்ட் இமிடியேட்டா என்ன பண்ணோம் அப்படினா அது யார் கூட डायरेक्टली கனெக்ட் ஆயிருக்கும் அந்த சர்வர் கிட்ட தான் கேக்கும். This is how the resolution that particular mapping will be done. சரியா, அந்த லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா கேஷிங் அப்படி சொல்லுவோம். கேஷிங் என்ன அப்படினா you can see here that time ஒரு ஒரு தடவை இந்த சர்வரை कांटेक्ट பண்ணி வரும்போது நிறைய டைம் தேவைப்படும். சரியா, இங்கேயும் சரி ரைட் ஐடி ரெசல்யூஷன்லயும் சரி அண்ட் ரிகர்சிவ் ரெசல்யூஷன்லயும் சரி டைம் ரொம்ப அதிகமா தேவைப்படும். சரியா, பட் கேஷிங் என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஈசி சர்வருக்கு ஃபர்ஸ்ட் தடவை google.com வந்துருச்சு. சரியா, google.com உடைய ஐபி அட்ரஸ் வாங்கிடுச்சு அப்படின்னா திருப்பியும் வேற எப்பவாவது ஒரு தடவை google.com இன்ஃபர்மேஷன் அதுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர்வரை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துரும். ஏன்னா இட் வில் கேஷ் தட் இன்ஃபர்மேஷன். google.com உடைய ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி இட் வில் ஸ்டோர் தட், அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். அந்த ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோர் இன்ஃபர்மேஷன்ல இட் வில் கிவ் சோ தட் இட் வில் இன்க்ரீஸ் தி எஃபிஷியன்சி. சரியா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. சரியா, பட் ப்ரொவைட் இந்த ஸ்டோரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. சரியா, எவ்வளவு நேரத்தில் யூஸ் பண்ணலாம், எப்ப வந்து எவ்வளவு நேரம் வரைக்கும் அது வேலிடா இருக்கும், அது வேலிடா இருக்கிற வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா ஒன்ஸ் அகேன் அது பழைய சர்வர் தான் கான்டாக்ட் பண்ணணும். புரியுதா? தட் இஸ் கால்ட் அஸ் கேஷிங். சரியா, நவ வி ஹேவ் சீன் வாட் இஸ் ரிசால்வர் and what is iterative resolution, what is recursive resolution, what is caching. சரியா, and the last one is dns message. dns message பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படினா you have two different messages. one is query, another one is response அப்படி சொல்லுவோம். queryன்றது என்னது? client ல இருந்து server க்கு போறது. and responseன்றது என்னது? server ல இருந்து client க்கு வரது. சரியா, இந்த பர்టిక్యులர் dns messageல வந்து பாத்தீங்கன்னா you have lot of sections. சரியா, இந்த sections வந்து பாத்தீங்க அப்படினா you have header question, அதாவது குறையில வந்து பாத்தீங்கன்னா யூ ஹாவ் ஹெடர் அண்ட் அஸ் வெல் அஸ் க்வெஸ்சன் செக்ஷன். சரியா, ஆனா ரெஸ்பான்ஸ் செக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா யூ ஹாவ் ஹெடர் செக்ஷன், க்வெஸ்சன் செக்ஷன், ஆன்சர் செக்ஷன், அத்தாரிட்டிவ் செக்ஷன் அண்ட் அடிஷனல் செக்ஷன். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கு. சரியா, ஏன் வந்து க்வெஸ்சன் செக்ஷன் மட்டும் இருக்குன்னா கிளைண்டோட வேலை என்ன அப்படின்னா அந்த டிஎன்எஸ் உடைய ஐபி அட்ரஸ் என்னன்னு கேட்கறது மட்டும் தான் கிளைண்டோட வேலை. அதனால யூ ஹாவ் ஒன்லி தி க்வெஸ்சன் செக்ஷன். சரியா, ரெஸ்பான்ஸ்ல வந்து யூ ஹாவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதனால யூ ஹாவ் லாட் ஆஃப் செக்ஷன்ஸ். புரியுதா? ரைட்டா? And in the header format வந்து பாத்தீங்கன்னா more or less same. சரியா, கொரிக்கும் சரி ரெஸ்பான்ஸ்க்கும் சரி ஹெட்டர் ஃபார்மெட் வந்து சேமா தான் இருக்கும். ப்ரொவைட் ஒரு சில ஃபீல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோவா இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து கொரியில நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். சரியா, so you can see here identification. identification என்ன அர்த்தம் அப்படினு பாத்தீங்கன்னா எந்த பர்టిక్యులர் query ஒரு மெசேஜ் போகுது கிளையண்ட்ல இருந்து, அப்போ இது வந்து identification flag ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா போத் ரெண்டுல எதுலயுமே இருக்கும். சரியா, குவெஸ்டின்லயும் இருக்கும், அந்த குவரிலயும் இருக்கும், அண்ட் அஸ் பிளஸ் ரெஸ்பான்ஸ்லயும் இருக்கும். சரியா, இந்த ஹெடர் ஃபார்மட்ஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைண்ட் ஷுட் ஐடென்டிஃபை எந்த குவரியோட ரெஸ்பான்ஸ் அப்படின்னு தெரியும். அப்ப கண்டிப்பா ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஐட்டம் ஒன்று இருக்கும். சரியா, சோ அப்ப எந்த குவரி எந்த ரெஸ்பான்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த ஐடென்டிஃபிகேஷன். சரியா, அண்ட் பிளாக்ஸ், flag defines about that particular message, என்ன டைப் ஆஃப் மெசேஜ் வந்திருக்கு, என்ன டைப் ஆஃப் ரெசல்யூஷன் யூஸ் பண்ணிருக்காங்க, iterative resolution யூஸ் பண்ணிருக்காங்களா, recursive resolution யூஸ் பண்ணிருக்காங்களா, இல்ல caching யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது யாருன்னா இந்த flag field. சரியா, and question record இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it will be only in query message. query messageல மட்டும்தான் இருக்கும். எத்தனை நம்பர் ஆஃப் questions இருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் question records இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த நம்பர் ஆஃப் question records. and number of answer records வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை answers இருக்கு, எத்தனை answer records இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த particular field. சரியா, and this will be present only in response. சரியா, இந்த ஃபீல்ட் இந்த ஃபீல்ட் அண்ட் இந்த ஃபீல்ட் மூணுமே வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். அதுதான் என்ன சொல்றேன், ஆன்சர் செக்ஷன், அத்தாரிட்டி செக்ஷன் அண்ட் அடிஷனல் செக்ஷன் சொல்றோம். சரியா, இது எல்லாமே ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். குவரியில எல்லாமே வந்து இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே ஜீரோவா இருக்கும். சரியா, நம்பர் ஆஃப் அத்தாரிட்டிவ் ரெக்கார்ட்ஸ், எத்தனை அத்தாரிட்டிவ் ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது இந்த ஃபீல்ட். அடிஷனல் இன்ஃபர்மேஷன், எவ்வளவு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றது இந்த ஃபீல்ட். சரியா சார், அத்தாரிட்டி ரெக்கார்ட்ஸ்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த சர்வர் வந்து ஆன்சர் பண்ண, இந்த சர்வர்லாம் ஆன்சர் பண்ணும், இந்த சர்வர் நீ காண்டாக்ட் பண்ணலாம், இந்த நம்பர் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த அத்தாரிட்டி ரெக்கார்ட். அடிஷனல் இன்ஃபர்மேஷன், சர்வர் வந்து வேற ஏதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னாலும் இட் வில் ஹாவ் தட் பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன். ரைட், அப்ப ஹெட்டர் ஃபார்மட் என்னன்னு புரியுதா? சரியா, அண்ட் டிஎன்எஸ் உடைய ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டூ டிஃபரெண்ட் ரெக்கார்ட்ஸ். ஒன் இஸ் க்வெஸ்டன் ரெக்கார்ட், அனதர் ஒன் இஸ் சோர்ஸ் ரெக்கார்ட், ரிசோர்ஸ் ரெக்கார்ட். க்வெஸ்டன் ரெக்கார்ட் மோஸ்ட்லி எங்க யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குவரி மெசேஜ்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் இது எங்க யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் மெசேஜ்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. சரியா, அண்ட் யூ நோ வாட் இஸ் க்வெஸ்டன் ரெக்கார்ட், க்வெஸ்டன் ரெக்கார்ட் வந்து கிளைண்ட்ல இருந்து சர்வருக்கு போறது. சரியா, ரிசோர்ஸ் ரெக்கார்டுன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது சர்வர்ல இருந்து கிளைண்ட்டுக்கு வருது. அண்ட் தட் இஸ் வை ரிசோர்ஸ் ரெக்கார்ட் எங்க இருக்கும் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் மெசேஜ்ல மட்டும்தான் இருக்கும். சரியா, சோ திஸ் இஸ் அபவுட் டிஎன்எஸ். டிஎன்எஸ்னா என்ன, டிஎன்எஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி எல்லாம் டிஃபரெண்ட் டொமைன்ஸா பிரிச்சிருக்காங்க, அதுல என்னென்ன ஃபார்மட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, நேம் சர்வர்னா என்ன, பிரைமரி சர்வர்னா என்ன, செகண்டரி சர்வர்னா என்ன, அண்ட் தென் அதோடைய கம்ப்ளீட் ரெசல்யூஷன் எப்படி ஒர்க் ஆகுது,
So yeah, last time we have seen different types of messages and different types of records. Any doubts here? Thank you, students. Thank you for watching. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பேஷனேட் ப்ரொஃபஸர் அண்ட் கீப் லேர்னிங். தேங்க்யூ வெரி மச்.